வணக்கம் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் சேஃபம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் நம்முடைய தமிழ் சேஃபமில் இனி நீங்கள் கேட்கலாம் ரத்தன் டாடா இந்திய தொழில்துறையின் ஹீரோ உங்கள் மீது யாரேனும் கற்கள் வீசினால் அதை கொண்டு கட்டடம் எழுப்புங்கள் இப்படி சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே காலூன்றி இருந்த ஒரு வியாபார குழுமத்தை உலகம் முழுக்க பரப்பி அந்த குழுமத்தையே உலக சந்தையில் இந்தியாவின் அடையாளமாய் மாற்றிய ரத்தன் நாவல் டாடா நாம் தினமும் சாப்பிடும் உணவில் உப்பாக நாம் தினமும் மாலையில் அருந்தும் தேநீராக நம்முடைய கையில் கட்டியிருக்கும் கடிகாரமாக நம்முடைய செல்போனில் சிம் கார்டாக நம்முடைய வீட்டு தூணின் இரும்பாக நாம் பயணிக்கின்ற நான்கு சக்கர வாகனமாக நாம் பார்க்கின்ற தொலைக்காட்சியின் டி ஆக நாம் அணுகின்ற அணிகலனாக நகையாக இப்படி ஒவ்வொரு இடத்திலும் காலூன்றி தடம் பதித்த டாடா குழுமத்தின் தலைவர் தான் ரத்தன் டாடா எப்படி இப்படி ரத்தன் டாடா இந்தியாவின் தொழில்துறையின் அடையாளமா மாறினார் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருஷம் சூரத் நகர்ல நாவல் டாடா மற்றும் சுனூ தம்பதியருக்கு பிறந்தவர் தான் ரத்தன் டாடா தன்னுடைய நிர்வாக மேல் படிப்பை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல முடிச்ச ரத்தன் டாட்டா அங்கேயே மிகப்பெரிய நிறுவனமான ஐபிஎம்ல வேலை பார்த்திருக்காரு ஆனா அவர் மனசுல தான் பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்தது அதனால தாய்நாட்டுக்கே திரும்பிட்டாரு தன்னுடைய குடும்ப நிறுவனமான டாடா குழுமத்தில் பணியில் அமர்ந்திருந்திருக்காரு ரத்தன் டாட்டா சொந்த நிறுவனம் தான் இருந்தாலும் சின்ன சின்ன பொறுப்புகளை தான் வகிச்சுட்டு வந்திருக்காரு அவரு அதனால அவருக்கு உழைப்பின் அருமை நல்லாவே தெரிஞ்சிருந்ததுங்க முப்பது வருஷங்களா டாடா குழுமத்தின் பல்வேறு முன்னேற்றங்களுக்கு பங்காற்றி இருந்திருக்காரு ரத்தன் டாடா இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஓராம் வருஷம் டாடா குழுமங்களின் தலைவராக நிறுவனரும் அன்றைய தலைவருமான ஜே ஆர் டி டாடாவால் நியமிக்கப்பட்டிருந்திருக்காரு ரத்தன் டாடா அதுவரைக்கும் இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்களுள் ஒன்றாக இருந்த டாடா குழுமத்தை உலகத்தின் பார்வைக்கு எடுத்து சென்ற பெருமை ரட்டன் டாட்டாவையே சேரும் சிறிய முன்னேற்றங்கள் பற்றி யோசிக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க டாடா எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கணும் எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய வகையில இருக்கணும் அப்படின்னு சொன்னவரும் ரத்தன் டாட்டா தான் இப்படி நம்ம வள்ளுவர் சொன்ன மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற எண்ணத்தை கொண்டவர் தான் ரட்டன் டாட்டா இப்படி சொல்லிட்டு அவர் சும்மா இருக்கலைங்க ஒவ்வொரு அடிகளையும் மிக கவனமாக எடுத்து வைத்து உலகத்தின் கவனத்தை ஈர்த்தாரு ரட்டன் டாட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சந்தையிலும் தனக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சாரு இரும்பு மென்பொருள் தேநீர் கெமிக்கல் கார் அப்படின்னு சொல்லி எல்லா துறைகளிலும் கால்பதிச்சு அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தினாரு ரட்டன் டாட்டா இவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தான் டாடா குழுமம் இந்த வளர்ச்சியை அடைந்தது அப்படின்னா அது மிக கிடையாது டாடா குழுமம் கால் வைக்காத துறையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இவர் கொண்டு வந்துட்டாரு ஆண்டுக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் ஈட்டிய முதல் இந்திய மென்பொருள் நிறுவனம் அப்படிங்கிற சாதனையை படைச்சது டாடா குழுமம் கார்களை தயாரிக்கிறதுல வல்லுனர்களான லேண்ட்ரோவர் ஜாக்வார் இந்த கம்பெனிகளோட இந்திய உரிமையை ரெண்டாயிரத்தி எட்டுல வாங்கினாரு ரத்தன் டாடா இது ஆட்டோமொபைல் உலகத்துல மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்திய கார்களுக்கு வெளிநாட்டில் மிகப்பெரிய மார்க்கெட்டை உருவாக்கினவர் ரத்தன் டாடா தான் கோரஸ் அப்படிங்கிற உலகின் மிகப்பெரிய இரும்பு உற்பத்தி நிறுவனத்தை டாடா வாங்க இரும்பு உற்பத்தி செய்வதில் உலகின் முன்னணி நிறுவனமா மாறிச்சு டாடா ஸ்டீல்ஸ் உலகமயமாக்கல் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறமா பல பல நிறுவனங்கள் நம்முடைய நாட்டுக்குள்ள காலடியை எடுத்து வைக்க உலக சந்தையில் சத்தமே இல்லாம தனக்கு நிகர் இல்லாத ஒரு இடத்தை பெற்றதுதான் டாடா குழுமம் எவ்வளவோ போட்டிகளும் எவ்வளவோ சவால்களும் வந்த பின்னாலும் டாடா குழுமம் இப்படி ஒரு இடத்தை பிடிச்சதுங்க இப்பவும் இந்த நிறுவனத்தின் வருவாயில் அறுபத்தைந்து சதவீதம் இருந்து தான் வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்திய பொருளாதார வளர்ச்சியில் ரச்சன் டாட்டாவோட பங்கீட்டை பாராட்டி இந்திய அரசு இவருக்கு பத்ம பூஷன் விருதும் பத்ம விபூஷன் விருதும் வழங்கி கௌரவிச்சிருக்கு இதை விட ஒரு முக்கியமான சம்பவம் நான் இப்ப சொல்ல போறேங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா முன்னணி கார் நிறுவனங்களும் கோடிக்கணக்கான ரூபாய்கள்ல கார்களை தயாரிச்சிட்டு இருக்கும் பொழுது டாடா மட்டும் வித்தியாசமா யோசிச்சாருங்க என்ன யோசிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமானிய மனுஷனும் நான்கு சக்கர வாகனத்துல போகணும் அப்படின்னு நினைச்சாரு இப்படி அவர் யோசிக்கும் பொழுது அவருடைய எண்ணத்துல உதிச்சதுதான் டாடா நேனோ அப்படிங்கற ஒரு திட்டம் வெறும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு டாடா நேனோ கார்கள் வெளிவரும் அப்படின்னு டாடா நிறுவனம் அறிவிச்சப்போ இந்த உலகமே கிண்டல் பண்ணிச்சு கேலி பண்ணிச்சு ஆனா கொஞ்சம் கூட டாடா அசரவே இல்லைங்க தரம் குறைவா இருக்கும் கொஞ்சம் அடிபட்டாலும் கார் நொறுங்கிடும் அப்படி எல்லாம் சொன்னாங்க அது மட்டும் கிடையாது இவ்வளவு குறைஞ்ச விலையில கார் தயாரிக்கப்படும் பொழுது அதனுடைய பாகங்கள் எல்லாமே தரமா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி கூட எழுப்புனாங்க நிச்சயமா இது சாத்தியப்படாது அப்படின்னு அடிச்சு சொன்னவங்க கூட இருந்தாங்க இது எல்லாத்தையுமே பொய்யாக்கி இந்திய சாலைகளில் டாடா நேனோ காரை கம்பீரமா வலம் வர வச்சது ரட்டன் டாடாவின் உறுதியான தன்னம்பிக்கை உலகத்திலேயே மிகவும் குறைந்த விலை கார் அப்படிங்கிற பெருமையை இந்த டாடா நேனோ கார் பெற்றது அப்படின்னா அது மிக கிடையாது விலை குறைவுதான் ஆனா தரத்துல எந்த குறையும் இல்லாம வெற்றிகரமான மாடலா இந்த டாடா நானோ கார் அமைஞ்சது இதை பார்த்ததுக்கு அப்புறமா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கார் கம்பெனிகளும் மூக்கு மேல விரல வச்சது சரி இப்படிப்பட்ட புரட்சி எல்லாம் செஞ்ச ரட்டன் டாடா எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நான் சொல்றேங்க மும்பை குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்ட டாஜ் ஹோட்டல்களும் டாடா நிறுவனத்திற்கு சொந்தமானது அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதை சரி பண்றதுக்காக பொது டெண்டர் விடப்பட்டப்போ பாகிஸ்தானை சார்ந்த இரண்டு பெரும் நிறுவனங்கள் அதுக்கு விண்ணப்பிச்சிருந்திருக்கு அந்த நிறுவனங்களை சார்ந்த இரண்டு பேரு டெண்டரை அவங்களுக்கு சொந்தமாக்குறதுக்காக டாட்டாவை பாக்கிறதுக்கு அவருடைய அலுவலகத்துக்கு போயிருக்காங்க பாகிஸ்தானியர்கள் அப்படிங்கறதுனால வெகுநேரம் காக்க வச்சிருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம யாரையும் பார்க்க முடியாது அவங்க ரெண்டு பேரும் அமைச்சரா இருந்த ஆனந்த் சர்மாவை ஆனந்த் சர்மா என்ன பண்ணிருக்காருனா டாடா கிட்ட பேசியிருக்காரு அப்ப டாட்டா என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு வேண்டுமானால் இது கூசாம இருக்கலாம் ஆனா எனக்கு இது அவமானம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு இதை கேட்ட ஆனந்த் ஷர்மா அதிர்ச்சியில உறைஞ்சு போனாராம் இது மட்டும் இல்லைங்க ஒரு தடவை டாடா சுமோ கார்கள் வேணும்னு பாகிஸ்தான் அரசு மிகப்பெரிய ஆர்டர் ஒன்னு டாடா நிறுவனத்திற்கு தந்திருக்கு உடனே டாடா என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு கார் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டரையே நிராகரிச்சிருந்திருக்காரு எல்லாருமே பணம் தான் முக்கியம்னு நினைப்பாங்க இல்லையா ஆனா டாடாவுக்கு பணத்தை விட தன்னுடைய தாய்நாடு தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருந்தது இப்படி உறுதியான முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ரத்தன் டாடா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாந்தமா இருப்பாருங்க ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறன் படைத்தவர்களுக்கும் தன்னுடைய தொண்டு நிறுவனம் மூலமாக பல பல உதவிகளை செய்து வருகிறார் ரத்தன் டாட்டா எதையுமே நேரடியாக பேசக்கூடியவர் தான் ரத்தன் டாட்டா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்டப்போ நான்கு முறை கல்யாணம் செய்யும் நிலைக்கு சென்று கடைசியில் அது நிறைவேறாமல் போயிருச்சு எனக்கு நான்கு காதல் தோல்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருந்திருக்காரு ரத்தன் டாட்டா இப்படியெல்லாம் அவருக்கு காதல் தோல்விகள் இருந்தா கூட அதெல்லாம் அவருடைய சிந்தனையை சிதறடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அவரது தொலைநோக்கு பார்வையையும் சிதைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் முன்னேற்றம் அப்படிங்கிறத மட்டும் தன்னுடைய தாரக மந்திரமா வச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த முன்னேற்றத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு ரத்தன் டாட்டா அப்படின்னா அது மறுக்க முடியாத உண்மைங்க இன்னைக்கு உலக சந்தையில் இந்தியாவிற்கு ஒரு மதிப்பை ஏற்படுத்தி கொடுத்ததிலும் சரி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கும் சரி டாடா குழுமத்தின் பங்கும் ரத்தன் டாட்டாவின் பங்கும் அளப்பரியது அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்ல முடியும் இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய நாட்டுக்காக செஞ்சிருக்காரு ரத்தன் டாடா அதனாலதான் இந்திய தொழில்துறையின் அசைக்க முடியாத ஹீரோவாக பார்க்கப்படுகிறார் ரச்சன் டாட்டா என்னால் இறக்கை விரித்து பறக்க முடியாத நாளே என் வாழ்க்கையின் சோகமான நாள் அப்படின்னு சொல்றாருங்க ரச்சன் டாட்டா அவருடைய சிறகுகள் மென்மேலும் பறந்து இந்தியாவுக்கும் நமக்கும் பெருமை சேர்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழசேப மீது எதிரொலிக்கட்டும்